அன்னைக்கு மண்டலாபிஷேகத்தோட பூர்த்தியிலையாவது நீங்க வந்து கலந்துக்கணும்னு அவர் அன்னைக்கு சொன்னது ஆஞ்சநேயர் இட்ட உத்தரவு போல இன்றைய தினம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. உண்மையாகவே இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு இன்னைக்கு அனுமான் அளிக்கலைன்னா இப்படிப்பட்ட ஒரு கோலாகலம் குதூகலம் இங்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்திருப்பேன். இந்த ஒரு கும்பாபிஷேகத்தை எல்லாருமா சேர்ந்துண்டு 1994 ஆண்டு இந்த திருக்கோயில் எப்படி இருந்தது, இந்த மரமும் ஒரு களிமண் சிவரும் தான் அப்ப இருந்திருக்கு. அப்ப பூஜை செய்து கொண்டிருந்த பட்டர், அப்போது பூஜை செய்து கொண்டிருந்தவர் பெரியவர் சொன்னார், அவர் ஒரு பையனை வெளியில வந்து காவலுக்கு வச்சுட்டு உள்ள போய் அனுமாருக்கு பூஜை பண்ணுவார். ஏன் காவலுக்கு வச்சுட்டு பண்ணுவார்னா, நான் கேட்டேன் வேற யாராவது சட்டுன்னு அவசரமா உள்ள நுழைஞ்சிட போறாங்கன்னு காவலுக்கு வச்சிருக்காரான்னு. இல்ல, அந்த களிமண் செவரான அந்த மண்டபம் எந்த சூழ்நிலையிலேயும் அது கீழே விழக்கூடிய ஒரு நிலையில தான் அது இருக்குமா. அந்த சந்தர்ப்பத்துல இவர் பூஜை பண்ணிட்டு அந்த களிமண் செவர் பண்ணும்போது விழுந்ததே ஆனால் இவர் அனுமாரோட ஐக்கியமாயிட்டா அவருடைய குடும்பத்துக்கு தகவல் சொல்வதற்காக ஒரு பையனை இங்க வந்து அந்த கைங்கரியத்துக்கு வச்சுட்டு இந்த அனுமனுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக உயிர் போனாலும் பரவாயில்ல, அனுமாருடைய கைங்கரியம் தான் முக்கியம்ன்ற அளவுல இந்த கைங்கரியத்தை ஒருத்தர் பண்ணதுனால தான் இவர்களுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி. காரமடை ரங்கநாதர் கோயிலேருந்து வந்து ஸ்ரீமான் ஏயமார் அவர்கள் அழகா குறிப்பிட்டா, பல கோயில்கள் கும்பாபிஷேகம் ஆகி சாநித்தியம் யாரால வருது அப்படின்னா, பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்களால தான் சாநித்தியம் வருது. நானும் ஸ்ரீமான் ஏயமாரோ ராஜ்குமாரோ பஜனை தொண்டர்களோ யாருமே வந்து நமக்கு உள்ள போய் சுவாமியை தொடுவதற்கு நமக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது, தரிசனம் பண்ணலாம் அவ்வளவுதான். ஆனா அதற்கென்றே அந்த குடும்பத்துல ஒரு பிறவியை கொடுத்து பரம புண்ணியத்தை அடைந்தவர்கள் அர்ச்சகர்கள். சுவாமியை தொட்டு தொட்டு அவர்கள் கைங்கரியம் பண்ண முடியும். அந்த கைங்கரியத்தை ஸ்ரத்தையாக நாம ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு கோயில்ல இருக்கோம், நமக்கு இதுக்கே நேரம் இல்லை, இன்னொரு தூரம் தள்ளி போய் அங்க இருக்கிற ஒரு ஆஞ்சநேயருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணுமான்ற ஒரு சிந்தனை இல்லாம அந்தந்த கோயிலுக்காக நியமிக்கப்பட்டவர்களோட இங்கேயும் ஒரு அர்ச்சகர் இருக்கார், ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கார். அவர்களோடு இவர்கள் முக்கியமான நாட்கள்ல ராமனும் லக்ஷ்மணனும் போல அண்ணன் தம்பியா ரெண்டு பேரா வந்து இதுல கலந்துட்டு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறது ஒரு பெரிய அனுமனுடைய ஒரு அருள் தான் சொல்லுங்க. நடந்திருக்கக்கூடிய கடந்த 1.5 மணி நேரமாக ராஜ்குமாருடைய பேச்சில் இருந்து இதுல கலந்துக்கலைன்னா கூட இதுல நடந்திருக்கக்கூடிய ஒரு வைபவங்கள், ஒரு கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்புகள், பஜனை நடத்தக்கூடிய தொண்டர்களுடைய ஒரு சிறப்புகள், 48 நாட்களாக இங்கு நடந்த நாம சங்கீர்த்தனம் எல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்குன்றது தெரியுது. அவர் பேசவே வேண்டாம். 12 மணி உச்சி வெயில்ல ஒரு பகல் பொழுதுல ஒரு கோயில்ல இத்தனை பேர் உட்கார்ந்து சொற்பொழிவு அமைதியா கேட்கறத நான் பாரத தேசத்துல எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. மாலை வேலையிலேயே வருவதற்கு யோஜனை செய்யக்கூடிய டிவியை பார்க்கலாமா, இந்த படத்துக்கு போகலாமா, எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்துல ஒரு இடுகம்பாலயத்துல மாலை இந்த ஒரு நல்ல நெடுப்பகல்ல, ஆனா உங்களுக்கெல்லாம் என்ன புண்ணியம்னா இந்த 12 மணி தான் ராமன் அயோத்தியில அரண்மனையில பிறந்த சமயம். இது 12 மணிக்கு தான் கோசலையனுடைய மகனாக உச்சி பொழுதுல, அதுவும் அனுமனுடைய ஒரு விருப்பம், அது அனுமனுடைய விருப்பம், அவனுடைய புகழை அவன் அவதரித்த அந்த ஒரு சமயத்துல அந்த காலத்துல நம்ம கேட்கணும்னு. ஆக அர்ச்சகர்களுடைய ஒரு எழுச்சி அவர்கள் பக்தி ஸ்ரத்தையா பண்றா. மற்றொரு காரணம், ராமனுக்கே குலதெய்வம் யாருன்னா ரங்கநாதர் தான். ரங்கநாதர் தான் உலகத்துல முதல் முதலாக தோன்றிய அர்ச்சாவதார மூர்த்தி. கல்வி கிரகத்தை மகாவிஷ்ணு தானே படைத்து அவர் படைத்த முதல் உருவம் யாருன்னா ரங்கநாதர் தான். அதத்தை பிரம்மா கையில கொடுத்தார். அவ்வளவுதான், திருவரங்கத்துல திருவரங்கநாதனுடைய தலையிலிருந்து கால் வரை உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் ஆஞ்சநேயர் உள்பட அவரோட ஐக்கியமா இருக்கா. அவ்வளவுதான், ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு தலிகையை கண்டருள பண்ணால், அவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டால்
உலகத்துல எந்த கோயில்ல சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்படாவிட்டாலும் அந்த சுவாமி பட்டினி இருக்க மாட்டாரா? ரங்கநாதர் சாப்பிட்டார்னா எல்லாருக்கும் வயிறு ரொம்ப போயிடும். அப்படி அந்த திருவரங்கம் ரங்கநாதன் போல கோயம்புத்தூர்னாலே காரமடையினாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் ரங்கநாதன் பெருமாள் தான். அத ரங்கநாதர் ராமனுடைய குலதெய்வம், ராமனுக்கு ராமன் ஆஞ்சநேயனுடைய குலதெய்வம். அதனால தான் ரங்கநாதனே ஏற்பாடு பண்ணி அனுமனுடைய ஒரு சன்னதிக்கு கைங்கரியத்துக்கு இவர்களை அனுப்பியிருக்காரோன்னு கூட நமக்கு தோன்றது. அப்படி 94 இருந்த ஒரு நிலைமை இன்று மாறி எவ்வளவு பெரிய மண்டபம், எவ்வளவு பெரிய சொற்பொழிவுகள் பஜனைகள்லாம் நடப்பதற்கு ஒரு அரங்கம். சனிக்கிழமையில முதல் சனிக்கிழமையில மாதா மாதம் பஜனை, பல கிராமங்கள்லேருந்து வந்து அந்த பஜனையை நடத்தக்கூடிய ஒரு வைபவம். எல்லாத்த விட அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும்னு ஆண்டாள் சொன்னான். முதல்ல துணியை கொடுக்கோன்னா அதுல திருப்தி வர, ஏன்னா இந்த சோருக்கு என்ன பெருமை அப்படின்னா மற்ற எல்லா தானமும் எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு மனசுல நிறைவே வராதான். அவருக்கு ஒரு பெரிய ஒரு காயின் தங்கம், ஒரு சவரன் தங்கத்தை கொடுங்களேன் வாங்கிப்பான், வாங்கிக்கச்சே அவருக்கு மகிழ்ச்சி இருக்கும், சிரிப்பான். அப்படி வெளியில போகும்போது அப்பா இவனுக்கு இருக்கிற சக்திக்கு ஒரு 4 காய் நான் கொடுத்துருக்கலாம்ப்பா, ஒன்னு கொடுத்தாரு அப்படின்னு தோணும். வஸ்திரத்தை கொடுத்தா இதை விட பட்டு வஸ்திரமா கொடுத்துருக்கலாம், பணத்தை கொடுத்தா இன்னொரு 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம், அந்த திருப்தியே வராது. அதே ஒரு மனிதனை உட்கார வச்சு இலைய போட்டு அவனுக்கு ஆகாரத்தை போடுங்க, வயிறு ரொம்ப போயிடுதுன்னா அமிர்தத்தையே எடுத்துட்டு வந்தா கூட அப்பாப்பா இதுக்கு மேல போட்டா நான் எழுந்து ஓடி போடுவேன், எனக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுது அப்படின்றது உலகத்திலேயே சிறந்த தானம். அதனாலதான் அம்பரம் கொடுக்குறையோ இல்லையோ தண்ணீர் கொடுக்குறையோ, அம்பரமே தண்ணீரேன்னு சொன்ன ஆண்டாளுக்கு மனநிறைவு ஏற்படல, சோரே அரஞ்செய்னு ஆண்டாள் உத்தரவு போட்டான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அன்னதானமும் அதற்காக ஒரு தனியான தான் இருப்பதற்கே இடமில்லாத இருந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய பூஜையை அமர்ந்து பார்ப்பதற்காக ஒரு மண்டபம், பஜனைகள் நடத்துவதற்காக ஒரு அரங்கம், அன்னதானத்திற்காக ஒரு பிரத்யேகமான இடம்னு ஒரு குறுகிய காலத்துல 94 எங்க இருக்கு, 2019 எங்க இருக்கு, காலம் வேகமா தான் ஓடுறது. அதற்குள்ள அன்று இருந்த இந்த ஒரு ஆலமரம் தான் நமக்கு இது இருந்தது, இப்படியெல்லாம் இந்த இடம் இருந்ததுன்றதுக்கு ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு இது விருத்தியாயிருக்குன்னு சொன்னால் அனுமனுடைய அருள் மந்திரம் இல்லை. ஏமாரியா அவர்கள் குறிப்பிட்டார்கள், இடர்களை கடையக்கூடிய பாளையமாக இது இருந்ததுன்னு. இடுக்கன் பாளையம்ன்றது அதற்கு ஒரு வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் பொறுப்பாக இருக்கணும், அதே சமயத்துல ஆளுமை திறமை அவருக்கு இருக்கணும், எல்லாரையும் வழி நடத்துபவராக இருக்கணும். அந்த விதத்திலேயும் ஆஞ்சநேயர் இவ்வளவு பேரை உருவாக்கினது போல திரு ராஜகுமார் அவர்களை இது வழி நடத்துவதற்காக இந்த ஒரு குழாத்திற்கு தலைவராக அவர்களை நியமித்து அவரும் மிகவும் அழகாக இதை பண்ணியிருக்கார். ஸ்ரீமான் ராஜகோபாலன் அவர்களும் இதுல சேர்ந்துட்டு இருக்கார். இப்ப இவர் முடிக்கும் போது சொன்ன நம்ம அப்பா ஒரு ராஜகோபுரம் வந்துடணும், எனக்கு அப்பதான் ஒரு மனசு திருப்தியா இருக்கும், ராஜகுமார் அவர்கள் இத வந்து கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னார். ராஜகோபுரம் கண்டிப்பா வரும், அனுமானால வரதோ இல்லையோ இன்னொரு காரணத்தினால வரும். எதனால வரும்னா அதுக்கு பேரே ராஜகோபுரம், கட்டணும் நினைக்கிறவர் பேர்ல ராஜா இருக்கார், கட்டி கொடுக்க வேண்டியவருடைய பேர்ல ராஜா இருக்கார், கட்ட வேண்டிய ராஜகோபுரத்தை கட்டணம்னு உத்தரவு போடுபவர் ராஜகோபாலன், அதை கட்டி முடிக்க வேண்டியவர் ராஜகுமாரனே அவர், ராஜானா கூட வயசாயிடுதுன்னு சொல்லலாம், ராஜகுமாரன் அவருக்கு அந்த இளம் துடிப்பு. அதனால ராஜகோபுரமானது கண்டிப்பாக இந்த இடத்துல உருவாகும்ன்றதுல அருவனுடைய அருளால எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதுல இன்னொரு பெரிய தொடர்பு என்னன்னா அரசாங்கம் இந்த கோயிலை எடுத்துட்டா கூட செயலருவர் பேரு கூட ராம ஜோதின்னு இங்க அனுமான் அனுப்பிச்சு கொடுத்திருக்கார் பாருங்க. ஏதோ ஒரு பேர் அப்படி இப்படி இல்லாம ராமர் சம்பந்தப்பட்ட ஒரு செயலருவர். அந்த அம்மா நான் உள்ள சொற்பொழிவுக்காக உள்ள நுழையும் போதே ஒரு ஸ்லிப் அனுப்புறாங்க, என்ன வணக்கம், பஜனை மற்றும் பஜனை நிகழும் இடத்தின் சிறப்புகளை அருவனின் பிரவாகமாக நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும், விண்ணப்பம் ராமஜோதின்னு ஒரு பேப்பர் அனுப்புறாங்கன்னா எவ்வளவு பக்தி இருக்கணும். அது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டால் கூட இந்த இடத்துல இந்த பஜன மடத்தினுடைய ஒரு பெருமையை சொல்லணும்னு. ஆக பஜனையாலும் திருக்கோயிலுடைய பூஜைகளாலும்
அன்னதானத்தாலும் நாம சங்கீர்த்தனத்தாலும் தொண்டர்களுடைய ஒரு வருகையினாலும் இடர்களை களையக்கூடிய இந்த இடுக்கன் பாளையத்துல மிகவும் அற்புதமாக இந்த ஆஞ்சநேயன் அமைஞ்சிருக்கார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனுமானுடைய பெருமை என்னன்னா நாம பண்ணக்கூடிய பஜனைகள் தான். அனுமானுக்கு எது பிடிக்கும்னா நாம சங்கீர்த்தனத்தை முதல்ல தோற்று